வணக்கம் நண்பர்களே, நான் இத்தாலி சென்றபோது இத்தாலி சென்ற பயணத்தின் ஒரு சில பகுதியை நான் இதில் வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். மிகவும் அருமையான இடம். நான் போனது வந்து இத்தாலியில் உள்ள வெனிஸ் என்ற இடத்திற்கும் மிலான் என்ற இடத்துக்கும் தான். அந்த வெனிஸ் என்ற இடத்தில் நான் நிற்கும் பொழுது காலை உணவு சாப்பாட்டுக்காக நாங்கள் சென்ற இடத்தில் இருந்த காட்சியை நான் இதில் பதிவிட்டுள்ளேன். அந்த இடம்தான் இது. தண்ணி ஒரு சைடாக இருக்குது. அந்த சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அந்த உணவகத்தில் இருக்குன்னு சாப்பிடும் பொழுது மிகவும் ஒரு நல்ல ஒரு உணர்வை உணரக்கூடியதாக இருந்துச்சு. பக்கத்தில் போர்டு இருக்குது. அதை விட காலை நேர அந்த காட்சி வந்து மிகவும் அழகாக உள்ளதால் அதை நான் படம் பிடித்து போட்டுள்ளேன். அந்த படத்தில் இருப்பது போன்று அதில் உணவுகளும் அதில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட போது அந்த உணவுகளை நான் சேர்த்து வீடியோ எடுத்துக்கொண்டேன். மிகவும் அருமையாக இருந்துச்சு. எங்களுக்கு நேரம் காணாது இருந்தாலும் நாங்கள் அதை வெகு விரைவாக அந்த காலை உணவை முடித்து கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர வேண்டியதாக இருந்தது. அந்த காட்சி தான் இதில் காட்டக்கூடியதாக உள்ளது. அந்த காலை உணவில் நான் சாப்பிட்ட சில உணவுகளையும் எனது பிள்ளைகள் கணவர் சாப்பிட்ட சில உணவுகளையும் எல்லாம் காட்டியிருக்கின்றேன். மிகுதியான உணவுகளை காட்ட முடியவில்லை. அவர்கள் கெனியில் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் என்றால் நாங்கள் போக வேண்டும் என்பதற்காக. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட முன் வாயில் நல்ல வடிவாக உள்ளது. அதை பார்க்கும்போது ஒரு பிரின்சஸ் ஹால் மாதிரியே இருந்துச்சு. அதாவது ஒரு ராணியின் வீடு மாதிரியே உள்ளது. இதுதான் நாங்கள் தங்கின ஹோட்டல். மிக மிக அழகான ஒரு ஹோட்டல். அதாவது நல்ல ஒரு கடற்கரைக்கு பக்கத்து, கடல்னு சொல்ல தேவையில்லை, அந்த கெனாலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால மிகவும் குளிர்மையாக இருந்துச்சுது. அதுதான் அந்த காட்சி. அந்த கெனாலில் நாங்கள் வெளியில் வந்தோடனே இப்படித்தான் இருந்துச்சு அந்த வெளிப்பகுதி. போனவர்களுக்கு தெரிய மிக மிக அருமையான இடம் வெனிஸ். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. அதில் நானும் ஒரு இடத்துல நின்று படம் எடுத்தேன். மிக அழகாக இருக்கிறது. அந்த இடத்தை நாங்கள் மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. அதனால் அந்த மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக நிறைய நேரம் அந்த இடங்களில் நின்று படங்கள் எடுத்திருக்கின்றோம், வீடியோஸ் எடுத்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். மிகவும் அழகான ஒரு ஹோட்டல். நான் இப்படி யூகேயில் பார்க்கல. மேபி நான் யூகேயில் தங்கவில்லை. ஹோட்டலில் நான் தங்கின ஹோட்டல்களில் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. நல்ல அழகான ஒரு ஹோட்டல். மிகவும் மலிவான ஒரு விலையில் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. அந்த லைட் கூட இன்னும் அழகாக ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கின்றது. இதுதான் நான் சாப்பிட போன இடம். அந்த ஆண்டு சரியான டயர்ட். நாங்கள் இரவு போல தான் அந்த இடத்துக்கு போனோம். நல்ல ஒரு அருமையான சாப்பாடு. நான் நினைக்கிறேன் அது இந்தோனேஷியனோ தாய்லாந்தோ தெரியல. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த இடத்துல போயிருந்தேன். அந்த இடத்துல நான் ஒரு வாழை மரத்தை கண்டேன். பிள்ளைகள் பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா இத்தாலியிலேயும் வாழை மரம் இருக்குதம்மா, யூகேயில் மட்டும் இல்லை இத்தாலியிலையும் வாழை மரம் இருக்கிறமான்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த வாழை மரத்தையும் போய் பார்ப்போம்ண்டு அதையும் போய் படம் எடுத்தேன். அதனால் ஏசியாவில், அதாவது ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் வாழை மரம் வளருது என்பதை காட்டுவதற்காக அந்த வீடியோவை போய் எடுத்தேன். அதுக்கு பிறகு அங்கே ஒரு போகன் வில்லா என்ற பூக்கண்டு கிடக்கிறதையும் கண்டன. அதையும் நான் வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து, அதாவது இலங்கையில் கிடைக்கிற நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வாழை மரத்துலேருந்து வாழைப்பழம் வருமானதுக்கு எனக்கு தெரியவில்லை.